ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. அதிகாலை 5:50 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 8:07 பின்பு உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் கிடைக்கக்கூடிய சரியான நாள். பொதுவாக தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அல்லது நஷ்டம் இருந்தாலும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டகரமான வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட மன வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பெரியவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோக ரீதியாகவே சகாயமான வகையில் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். அதே சமயம் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு தன வரவுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை இல்லாதவங்க கூட பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய மனசில் நல்ல நல்ல சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிந்தனைகளில் வந்து தெளிவு அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய அற்புதமான நாள். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊதுபத்தியை விட மெழுகுபத்தியை விட உண்மையான பக்தியே நன்மையானது என்பதை உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் தடைகள் ஏற்பட்டதுன்னு வைங்களேன், எந்த காரியம் எடுத்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் இல்லையா, அந்த தடைகள் வேரோடு விலகக்கூடிய நாளாகவும் புதிய புதிய செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புதிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலத்தை பற்றி புதிர் ஓடுகிற மனுஷ வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TB. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய சுறுசுறுப்பான முயற்சிகளால் பெருமையான ஒரு வரவுகளை சந்திக்க முடியும். நிரந்தரமற்ற ஒரு வரவு அப்படிங்கிறத விட நிலையான வரவுகளுக்கான சிந்தனைகளும் அதற்கான செயல்பாடுகளும் அதற்கான சூட்சுமங்களும் அதற்கான தந்திரங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவாகம் செய்த திருமண வாழ்க்கையில் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DO.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். அதாவது நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய, சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய, நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையோடு செய்யாத பூஜையை விட அர்ப்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் இஐ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு வந்து அனுகூலம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். பாதகமான சூழல்கள் இல்லாமல் சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்க முடியும். வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்விறையாக இருந்தாலும் நெறிமுறையோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழிலில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். அதாவது என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய மனோநிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவராக மட்டுமல்ல வல்லவராகவும் வாழ முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்து FJ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். உங்களுடைய பதமான பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பாதகமான சூழ்நிலைகளை தவிர்த்துக்க முடியும். நீண்ட நாள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகளில் நாட்டம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவைக்கான பணம் இருந்தாலும் தெளிவான மனம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தக்க யோசனைகளால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தகுந்த நேரத்தில் சிறந்த முடிவெடுத்து உகந்தமான வாழ்க்கைக்கு உத்வேகமான முயற்சியை நீங்கள் கையில் எடுக்க முடியும். அதே மாதிரி அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி அதாவது கிராமங்களில் வந்து கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே ஓரளவு நன்மையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இல்லாத வாழ்க்கையை விட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். சிறுந்தொழிலில் உள்ளவங்க பெருந்தொழில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெருந்தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வதுதான் நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.